Welcome viewers. நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே மாதிரி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது புது வீடியோ போட்டா உடனே நோட்டிபிகேஷன் கிடைக்கும். இந்த வீடியோல எப்படி வந்து ரியாக்ட் நேட்டிவ்ல ஒரு ஆண்ட்ராய்டு நேட்டிவ் மாடியூல் எழுத போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்கள் அப்படி ஸ்கிப் பண்ணீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு புரியாமல் போக வாய்ப்புகள் இருக்குது. ஆண்ட்ராய்டோட நேட்டிவ் மாடியூலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நேட்டிவ் மாடியூல்ஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம நேட்டிவ் மாடியூல்ஸுங்கிறது வந்து ஒரு செட் ஆஃப் ப்ரொசீஜர் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா நம்ம இதுலேயே வந்து எப்படி வந்து பண்ணுறது அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்படி இதில் போயிட்டு ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா நேட்டிவ் மாடியூல்ஸ் அப்படிம்பாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நேட்டிவ் மாடியூல்ஸ் யூஐ காம்பனன்ஸ் மாடியூல்ஸ்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு யூஐயை வந்து நம்ம ஜேஎஸில் ரெண்டர் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு டோஸ்ட் மெசேஜை ஷோ பண்ண சொல்கிறது, ஒரு அலர்ட்டை டிஸ்பிளே பண்ண சொல்கிறது, ஜஸ்ட் அது டிஸ்பிளே மட்டும் பண்ணிட்டு அதில் கிளிக் ஆகிறத கால் பேக்காக ரிட்டர்ன் பண்ணும். லைக் ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லி வந்து நீங்கள் ஒரு யூஆர்எல் கொடுக்குறீங்க, அதை டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு பார்த்த மட்டும் கால் பேக்கில் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது வந்து நேட்டிவ் மாடியூலை டெவலப் பண்ணுவோம். யூஐ காம்பனண்ட்டுங்கிறது என்ன கேட்டிங்கன்னா, ஒரு இமேஜ் வியூ வந்து வேணும் எனக்கு. நான் இப்போ வந்து அது கூட யூஆர்எல் கொடுத்துருவேன், ஆனால் எனக்கு வந்து ஒரு வியூவை ரிட்டர்ன் பண்ணி அந்த வியூ ரிட்டர்ன் பண்ணுற வியூவை வந்து நான் யூஐயில் செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து யூஐ காம்பனன்ஸ். நான் இப்போ வந்து நேட்டிவ் மாடியூல்ஸ் மட்டும்தான் சொல்ல போகிறேன். யூஐ காம்பனன்ஸ் அதிகமாக நான் யூஸ் பண்ணதில்லை. ஸோ நான் ஃபர்தராக வந்து யூஐ காம்பனன்ஸ் யூஸ் பண்ணும்போது அதை பற்றின வீடியோ போடுறேன். ஸோ இப்போ நேட்டிவ் மாடியூல்ஸ் வந்து நான் நிறைய டெவலப் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றின எக்ஸ்பீரியன்ஸை நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன் உங்கள்கிட்ட. ஸோ அந்த நேட்டிவ் மாடியூல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு டைப் ஆஃப் கிளாஸஸ் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் பேஸ் கிளாஸஸ்ன்னு சொல்லுவாங்க, ஏன்னா இதுலேயே வந்து ஃபுல்லாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம பேக்கேஜ்குள்ளே ஒரு ஜாவா கிளாஸ் க்ரியேட் பண்ணுவோம், ஃபார் எக்ஸாம்பிள் டோஸ்ட் அப்படின்னு சொல்லி. இதை என்னவா கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரியாக்ட் கான்டாக்ட் பேஸ் ஜாவா மாடியூல் அப்படிங்கிற ஒரு ஜாவா ஃபைல் அதுலேயே இருக்கும், ரியாக்டோட லைப்ரரி இருக்கும். அதில் நம்ம க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணிக்குவீங்க, இதில் இன்புட் வாங்கிடுவீங்க. அதுக்குள்ளே வந்து அட் ஓவர் ரைட் அப்படிங்கிற நேமில் வந்து கெட் நேம் அப்படின்னு ஒன்று எழுதுவோம், சரிங்களா? கெட் நேம் அப்படிங்கிறது என்னென்னா, இதுதான் வந்து ரியாக்ட் ஜேஎஸில் இந்த நேமில் தான் நம்மளுக்கு ஜேஎஸ் ரிசீவ் ஆகும். டோஸ்ட் எக்ஸாம்பிள் டாட் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து ரியாக்ட் நேட்டிவில் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். அதை தான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இது கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாத்தையும் இங்கே நம்ம வச்சுக்கவும் முடியும். இதே கிளாஸ்க்குள்ளே நம்ம கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு மேப்பில் வச்சுட்டு நம்ம ரிட்டர்ன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, இந்த கெட் கான்ஸ்டன்ட்டுங்கிறதும் வந்து நம்மளுக்கு அங்கே வந்து இப்போ டோஸ்ட் டாட் கெட், அதாவது இந்த டியூரேஷன் ஷார்ட் அப்படிங்கிற இந்த இதில் வந்து கீ வச்சுருப்பாங்க. கீ என்னன்னு கேட்டிங்கன்னா ஷார்ட் லாங் அப்படிங்கிறது, அதாவது இந்த டோஸ்ட் எக்ஸாம்பிள் டாட் ஷார்ட் அப்படின்னு வச்சிங்கன்னா ஷார்ட் இந்த இது வந்து உங்களுக்கு வேல்யூ வந்து செட் ஆகும். இந்த மாதிரி இருக்கும். இப்போது இங்கே வந்து டியூரேஷன், இன்னொன்று வந்து ரியாக்ட் மெத்தட். இப்போ அட்டு ஓவர் ரைட் எழுதுனீங்க, அதுக்கப்புறம் அட்டு ரியாக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஷோன்னு கொடுக்குறீங்க தெரியுமா, இதே நேம் அங்கே ஆக்சஸ் பண்ண முடியும். அதாவது டோஸ்ட் எக்ஸாம்பிள் டாட் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நீங்கள் ரெண்டு வேல்யூ பாஸ் பண்ண முடியும், ஒரு ஸ்ட்ரிங்கும் ஒரு இன்டீஜரும் பாஸ் பண்ணிங்கன்னா நேட்டிவ்க்கு ட்ரிகர் வந்து இந்த மெசேஜை வந்து டிஸ்பிளே பண்ணும். இது வந்து நேட்டிவோட கோட் டோஸ்ட் மெசேஜ். ஸோ இப்படி தான் வந்து நேட்டிவ் மாடல் ட்ரிகர் ஆகும். ஓகே, நான் இங்கே கிளாஸை க்ரியேட் பண்ணிட்டேன், பட் அதை நம்ம எங்கேயுமே ரெஜிஸ்டர் பண்ணலையே இந்த கிளாஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே க்வெஸ்சன் வரும். அதுக்கு என்ன பண்ணுவோம்னா, அதுக்கு தான் வந்து ஒரு பேக்கேஜ் இன்னொரு ஜாவா கிளாஸ் க்ரியேட் பண்ணுவோம். சும்மா இது நேம் நம்ம கொடுக்குறதான் கஸ்டம் டோஸ்ட் பேக்கேஜ் இம்ப்ளிமெண்ட்ஸ் ரியாக்ட் பேக்கேஜ். ஸோ இது வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரியாக்ட் பேக்கேஜாக வச்சுருப்போம். இதுக்கு முன்னாடி இருக்கிறத வந்து நம்ம இதாக எக்ஸ்டென்ட் ரியாக்ட் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இதை வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்போம். இதை வந்து இம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கொடுப்போம். இந்த இம்ப்ளிமெண்ட்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், ஒன்று வந்து க்ரியேட் வியூ மேனேஜர்ஸ், இன்னொன்று வந்து க்ரியேட் நேட்டிவ் மாடியூல்ஸ். ஸோ வியூ மேனேஜர்ஸ் அப்படிங்கிறது வந்து நான் சொன்ன மாதிரி வந்து நேட்டிவ் யூஐ காம்பனன்ஸ். இப்போ நம்ம ரிட்டர்ன் இதில் நான் இப்போ வந்து எம்டி லிஸ்ட் அனுப்பிட்டேன் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து டோஸ்ட் மாடியூல் நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதனால் வந்து அதை மட்டும் ஒரு நியூ அரே லிஸ்ட்டாக ரெடி பண்ணிட்டேன். அதுக்குள்ள ஒரு நேட்டிவ் மாடியூல்ஸ் அப்படின்னு இதை தான் நான் போட்டிருக்கேன், சரிங்களா? இது ரிட்டர்ன் பண்ணுற டைப். ஸோ அதில் வந்து நியூ நேட்டிவ் மாடியூல் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன், சரிங்களா? இந்த டோஸ்ட் மாடியூல் இந்த கிளாஸை இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். இப்போது இந்த பேக்கேஜ் தான் வந்து இதுக்கு முன்னாடி நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், லிங்கிங் ஆட்டோ லிங்கிங்கில் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. மேனுவலாக லிங்க் பண்ணனா பேக்கேஜ் டாட் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேக்கேஜை வந்து நம்ம அப்ளிகேஷன் மெயின் அப்ளிகேஷன் டாட் ஜாவா ஃபைலில் இந்த கெட் பேக்கேஜ் அப்படிங்கிற
ஒரு ஓவர்ரைட் மெத்தடுக்குள்ளே நம்ம மென்ஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து பழைய ப்ராஜெக்ட், பழைய ப்ராஜெக்ட்னா 60க்கு முன்னாடி, அதனால தான் வந்து இந்த இதெல்லாம் இருக்குது. ஸோ இல்லைனா ஆட்டோ லிங்கிங் கான்செப்ட் படி இந்த இதை எதுவுமே வராது, இது மாதிரி எதுவுமே வராது. நான் வந்து ஒன்லி இந்த கஸ்டம் பேக்கேஜ் மட்டும்தான் நான் போட வேண்டியது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு யூடியூப் வந்து நான் வந்து என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட்டு வந்து நான் வந்து யூடியூப் ஃப்ளாகை ஓப்பன் பண்ணுறேன். டோஸ்ட்டுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன், ஒரு இன்டர்ட் யூஸ் பண்ணி வந்து ஒரு யூடியூப் வீடியோவை வந்து ப்ளே பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா, தர ஒரு வர்ற ஒரு வீடியோவோட ஐடி, யூடியூப் வீடியோக்கு ஒன்றுக்கு ஐடி இருக்கும், இதை வந்து நான் ரியாக்டிலிருந்து பாஸ் பண்ணிடுவேன். ஸோ அந்த ஐடியை வச்சு நான் இங்கே வந்து ஓப்பன் பண்ணணும். இதுதான் என்னோடய வந்து ஸ்கோப், சரிங்களா? இதுதான் எனக்கு தேவையானது. இப்போது இது வந்து என்னோடய நேம் கொடுத்துட்டேன். ஸோ யூடியூப் இன்டென்ட் அப்படின்னு நான் இங்கே மென்ஷன் பண்ணிட்டேன் நேமு. ஸோ இந்த கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன், யூடியூப் இன்டென்ட். ஸோ அதே மாதிரி வந்து சென்ட் ஈவெண்ட்ஸுங்கிறது வந்து உங்களுக்கு ஈவெண்ட்ஸ் சென்ட் பண்ணுறதுக்காக இது நான் இன்னும் யூஸ் பண்ணல, விட்டுருங்க. அட் ரியாக்ட் மெத்தடில் ஓப்பன் வீடியோன்னு கொடுத்துருக்கேன், கரெக்டுங்களா? ஓப்பன் வீடியோ கொடுத்தாச்சு, இதுக்கு ஒரு நேம் கொடுத்தாச்சு. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணிட்டேன். இதை வந்து என்ன பண்ணுறேன்னா, கஸ்டம் பேக்கேஜுங்கிறதுக்குள்ளே இங்கே நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். இந்த ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இந்த பேக்கேஜை இங்கே மெயின் அப்ளிகேஷனில் கொடுத்துட்டு நான் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் டோஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க, ரியாக்ட் நேட்டிவில் ஃப்ரம் நேட்டிவ் மாடியூல்ஸ் இதை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த, அதாவது இது ஒரு ஜேஎஸ் கிளாஸ், இப்படி ஒரு ஜேஎஸ் கிளாஸ் எழுதிட்டு அதில் வந்து ரியாக்ட் நேட்டிவ் மாடியூல்ருந்து டோஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு எழுதிட்டு இது பண்ணலாம். ஏன் இது இப்படி எழுதியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு தடவையும் போயிட்டு இந்த நேட்டிவ் மாடியூல் இம்போர்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு கிளாஸ்லையும் போயிட்டு நேட்டிவ் மாடியூல்ஸ் டாட் டோஸ்ட் மெசேஜஸ் எக்ஸாம்பிள் டாட் ஷோ அப்படின்னு நீங்கள் கொடுக்குறதுக்கு பதிலாக ஒரு ஃபைலில் இந்த இதை எடுத்து, இதாவது இந்த மாடியூல்குள்ளே இருக்கிற டோஸ்ட் மெசேஜுங்கிறத எடுத்து இந்த ஃபைல் எக்ஸ்போர்ட் பண்ணோம். நீங்கள் தேவையான இடத்துலலாம் இந்த ஒரு சிங்கிள் ஃபைலை மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு டோஸ்ட் மெசேஜ் டோஸ்ட் எக்ஸாம்பிள் டாட் ஷோ அப்படின்ட்டு ஒரு இன்புட்டும் இதுவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதே மாதிரி தான் நானும் என்ன பண்ணியிருப்பேன்னா, எனக்கு தேவையான இடத்துல வந்து இதே மாதிரி வந்து இந்த யூடியூப் டாட் அந்த இது இருந்துச்சல்ல, ஸோ இந்த யூடியூப் இன்டென்ட் டாட் சாரி நேட்டிவ் மாடல் டாட் இந்த யூடியூப் இன்டென்ட் அப்படிங்கிறத பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அந்த ஜேஎஸ் ஃபைல் நேமே வந்து யூடியூப் இன்டென்ட் அப்படின்னு வச்சுட்டு யூடியூப் இன்டென்ட் டாட் ஓப்பன் வீடியோ அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு அந்த வீடியோவோட ஸ்ட்ரிங் கொடுத்தனா அதை என்ன பண்ணுன்னா இந்த யூஆர்எல் ஓப்பன் பண்ணி வந்து நான் வந்து வீடியோ ப்ளே பண்ணி வச்சுருவேன். ஸோ இதுதான் வந்து நான் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து சிம்பிளாகவும் இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து நேட்டிவும் ரியாக்ட் நேட்டிவும் கம்யூனிகேட் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள், அவங்களே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து டாக்குமெண்டேஷனில் இந்த கைடுக்குள்ளே ஆண்ட்ராய்டுக்குள்ளே போயிட்டு வந்து நேட்டிவ் மாடியூல்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் எப்படி பண்ணணும் அப்படின்னு இருக்கும். ஸோ ஐஓஎஸில் நான் இது வரைக்கும் நான் பண்ணதில்லை, பட் ஐஓஎஸில் வந்து அதுலேயும் வந்து ஐஓஎஸ் டெவலப்பருக்காகவும் இதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் வந்து இதே சேம் டைப் இன்ஸ்ட்ரக்ஷன் தான், பட் ஐஓஎஸில் என்னென்னு கேட்டிங்கன்னா அதோட நேட்டிவ் கோட் இருக்கும், பட் ஒர்க் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா சேம் தான். இதே மாதிரி ஒரு கீவேர்டு வந்து அந்த நேட்டிவ் மாடியூல் ஃபைல்குள்ளே இல்லைனா அந்த கிளாஸ் நேமாவோ கொடுக்க சொல்லியிருப்பாங்க. அதுலேயும் வந்து ஒரு எக்ஸ்போர்ட் மாடியூல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஓகேங்களா? அந்த எக்ஸ்போர்ட் மாடியூல்குள்ளே வந்து ஸோ இதுலேயும் வந்து இதே மாதிரி வந்து ஸ்ட்ரிங் நேம் அது மாதிரி லொக்கேஷன் ரெண்டு வாங்குவாங்க. இங்கேயும் வந்து அதே மாதிரி கேலண்டர் மேனேஜர் டாட் ஆட் ஈவெண்ட், ஒரு ஈவெண்ட்டை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து இதுக்குள்ளேயும் இருக்கும், சரிங்களா? ஸோ ஐஓஎஸ் டெவலப்பர்ஸ் வந்து ஐஓஎஸோட இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும், சரிங்களா? நம்ம அடுத்த வீடியோவில் வந்து எப்படி வந்து ஆண்ட்ராய்டு ஆப்பை வந்து நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து ரியாக்டிவ் ஆண்ட்ராய்டு ஆப் பப்ளிஷ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம், சரிங்களா? இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது புது வீடியோ போட்டால் உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும்.